ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலையே செய்யாத இடியாப்ப குழாயை எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கிறது, இப்படி டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்போ நம்ம கடாயில் வச்சுக்கிறது இட்லி புட்டு. அதாவது நம்ம மெயினாக இட்லி புட்டு செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த மாதிரி பெருசு பெருசாக கட்டிகள் வரும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கலாம். டம்ளரோட வாய்ப்பு தான் நமக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த டம்ளரை இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு இந்த இட்லி புட்டில் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, அந்த பெரிய கட்டிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு நொறுங்கி போயிடும். நமக்கு இட்லி புட்டு செய்யும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிகள் இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கும் மனசு வராது, அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது. இது வந்து நல்லா கலைஞ்சு போயிருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நாம் இந்த மாதிரி செஞ்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம போட்ட மசாலா எல்லா இடத்துலையுமே ஈவனாகவும் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரே போதும். இதை நாம் கரண்டி வச்சு குத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் அதிகமாக எடுத்துக்கும், அதே மாதிரி இது வந்து சரியாக கலங்கவும் செய்யாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் இந்த மாதிரி சுடிதார் அணியும் போதோ இல்லது பேக் சைடில் நமக்கு ஜிப் இருக்கிற மாதிரி பிளவுஸ் அணியும் போதோ நமக்கு வர முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அதாவது என்னாகும் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற பின்பகுதியில் இருக்கிற அந்த ஜிப்பை தானாகவே கழண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அல்லது யாராவது சம்டைம்ஸ் அதை சின்னதாக இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டால் கூட ஃபுல்லாக நமக்கு கீழே வந்துடும். இதனால் நம்ம வேலைக்கு போகும்போதும் சரி இல்லை வெளியே போகும்போதும் சரி இந்த மாதிரி பயந்துக்கிட்டே தான் நம்ம போக வேண்டியிருக்கும். இதை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா கொக்கி தான். அதாவது நம்ம பிளவுஸில் இருக்கிற கொக்கி. இந்த கொக்கி நமக்கு கடையிலையுமே கிடைக்கும், அல்லது நம்ம கிட்ட இருக்கிற பழைய பிளவுஸ்லேருந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணி இதில் கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பிளேஸில் நம்ம இதை வச்சு ஒரு சின்ன ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாங்க. இதனால் நம்ம கொக்கி வந்து எப்போவுமே நமக்கு கழண்டு வராது. இதனால் நம்ம போடுற சிப்புமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை இது தையல் போட்டு முடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் அந்த சிப்பு வந்து எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். அந்த சிப்பில் வந்து சின்ன ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலை வந்து இதில் மாட்டி விட்டாவே போதும். பாருங்கள், அந்த ஹோல் எடுத்து இதை இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்னாகும் அப்படின்னா சிப்பு வந்து கீழேயே இறங்காது நமக்கு. இது நம்ம சுடிதார்னு மட்டும் கிடையாது, பின்னாடி ஜிப் இருக்கிற பிளவுசஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நம்ம கொழுவி விட்டாவே அது கீழேவே வராது நமக்கு. இது நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக் போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து அடிக்கடி ரிமூவ் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஃப்ராக்கில் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போவுமே அது வந்து ஜிப்பு கீழே இறங்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே இமிட்டேஷன் ஜுவல்லரி ரொம்ப விரும்பி போடுவோம். ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு அலர்ஜி வந்துடும். அதாவது நமக்கு இது ஒத்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதனாலேயே நாம் இந்த மாதிரி அழகான கம்மலாக இருந்தாலும் சரி இல்லை அழகான நெக்லஸாக இருந்தாலும் சரி நாம் போட வேண்டாம் அப்படின்னு வச்சுடுவோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து நம்ம ஸ்கின்ல டச் ஆகிற இடத்துல நாம் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் போட்டு விட்டோம் அப்படின்னா அது நம்ம ஸ்கின்ல பட்டு நமக்கு அலர்ஜி வராது. இதுக்கு பதில் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெளியவே தெரியாது, நம்ம நெயில் பாலிஷ் அதில் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் தங்க கம்மல் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி போட்டோம் அப்படின்னா அவங்க அதை பத்திரமாக வச்சுக்கவே மாட்டாங்க. இதனால் அவங்க திருகாணி என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நாம் இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்து அந்த பூண்டில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சுட்டு அதை நம்ம திரும்ப போட்டு விட்டோம் அப்படின்னா எப்போவுமே அவங்களுக்கு டைட்டாக இருக்கும். நமக்கு அவங்க அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதை கழண்டு வராது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட கம்மலில் கூட நாம் இதை போட்டு திருகாணி எப்பவுமே நமக்கு சேஃபா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சொன்ன நம்பவே மாட்டீங்க, இந்த இடியாப்ப குழாய் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னு. இந்த இடியாப்ப குழாய் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திருக்கி விட்டாவே நமக்கு வெளியே வந்துடும். பாருங்கள், டைட்டாகவே இருக்காது. இது வந்து என் பையன் ஒரு நாள் இதை கீழே டப்புன்னு போட்டுட்டான், அதுலேருந்து இது வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்குது. பாருங்கள், இந்த இடியாப்ப குழாயை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்க்ரப்பர் தான். அதாவது நம்ம பாத்திரம் தீக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர்லேருந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம இடையில வச்சுக்கலாம். ஆனால் இந்த கம்பி வைக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது, ஏன்னா சப்போஸ் அது உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபுட்டில் வந்து அது சேர்ந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். அது என்னென்னா சின்னதாக ஒரு துணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடியாப்ப குழாயில் வாய் பகுதியில் இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா துணியோடு சேர்ந்து அந்த இடியாப்ப குழாயோட மூடியும் நல்லா இறுகி போயிடும் நமக்கு. ஆனால் இதை எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் தாங்க. துணி வச்சுருக்கதால நமக்கு ரொம்ப டைட் ஆகிடுமோ, கழுவுறதுக்கு முடியாதோ அப்படின்னுலாம் யோசிக்காதீங்க. நம்ம துணி வச்சுட்டு அதை எடுக்கும் போதுக்கு நார்மலாக நமக்கு வந்துடும். நமக்கு இப்போ
நாம இடியாப்பம் போட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா வருது பாருங்க. இதை சுத்துறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது. நம்ம மூடியில தான் பிரச்சனை இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற இடியாப்புகளாக இந்த மாதிரி வேலை செய்யாமல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வேலை செய்ய வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறது பூண்டு உரிக்கிறது தாங்க. ஆனால் இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் எப்போவுமே பூண்டு உரிக்கும் போது ஒவ்வொரு டைமும் நாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் எடுத்துப்போம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருளே போதும். அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மசாலா தட்டுறதுக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா கல், அந்த கல் தான். நமக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக பூண்டு அதிகமாக நமக்கு தேவைப்படும். அந்த சமயத்தில் நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சமயத்தில் நம்ம பூண்டை இந்த மாதிரி 2 தட்டு கொடுத்தாவே போதும் பாருங்கள், எல்லாமே ஈஸியாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற பூண்டுமே சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், நமக்கு சீக்கிரமாக உறிஞ்சு போகிற நிலமையில இருக்கும் நமக்கு. இதனால் நமக்கு பூண்டு உரிக்கிறதும் ஈஸி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி எடுத்தாவே நமக்கு பூண்டு உறிஞ்சு வந்துடும். இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு தட்டிலையோ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கல் வச்சு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு தட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஸ்பிளிட் ஆகிடும். நமக்கு மெதுவாக தான் தட்டணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டினீங்க அப்படின்னா அந்த பூண்டில் இருக்கிற சாறு எல்லாமே வெளியே வந்துடும் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ரொம்ப லைட்டாக தான் தட்டணும். நமக்கு எல்லா பூண்டையுமே பரப்பி வச்சுட்டு லைட்டாக ஒவ்வொரு பூண்டுலையுமே நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நாம் இந்த மாதிரி பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடாக. இதை விட இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்கு, அதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பூண்டையுமே நாம இந்த மாதிரி தட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து லைட்டா ரிமூவ் ஆன மாதிரியே இருக்கும். இதனாலே நமக்கு அந்த தோலை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் இது. நம்ம ஜஸ்ட் அந்த மசாலா தட்டுற கல் வச்சு ஒரு டைம் தட்டினாவே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் அதிகமாக சேவ் ஆகும். நமக்கு வாரத்தில் ஒரு நாள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். அதாவது என்னென்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் நிறைய பூண்டு உரிக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கையில் லைட்டாக பிசைஞ்சு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது நமக்கு அதை போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கவரில் இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். கவரில் இருக்கிறது வந்து வெளியே சிந்தாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கணும். ஊற வச்ச பூண்டை நல்லா இந்த மாதிரி கயிறில் பேக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் இதை போட்டுக்கலாம். வாஷிங் மிஷினில் ட்ரையரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூண்டோட தோல் தனியாக வந்துடும் அப்படின்னு. ஸோ நான் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இதை போட்டு பார்த்தேன். இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா. இப்போ நம்ம தட்டில் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கையில் எல்லாமே நம்ம நசுக்கணும் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 டிப்ஸு இதை விட பெட்டராக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பூண்டு உரிச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா முதல்லையே சொன்ன 2 டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.